நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பிள்ளைய பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவன் பாவம் ரொம்ப அப்பாவி. அவனுக்கு உன்னோட கனவை பத்தியும் லட்சியத்தை பத்தியும் தெரிஞ்சதும் உடனே அதை நிறைவேற்றணும்னு நினைச்சான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குமா, உன்னோட இந்த கனவால இந்த வீட்டுல சண்டை வரும்னு தெரிஞ்சதுன்னா நீ அதை அனுமதிக்க மாட்டேன். அம்மா, மீனாட்சி எதுக்காக எங்க நின்னுட்டு இருக்கான்னு புரியலையே. மீனாட்சி, என்ன கேட்க விடுங்க. என்ன கேட்டுட்டு இருக்க? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இருந்த மாட்டியா நீ? எதுக்காக எங்க உட்கார்ந்து ஒட்டு கேட்டு இருக்க? அப்படி என்ன கேட்க முயற்சி செய்யற? அது வந்து இந்த பூமியை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேங்க. ரேடியோல நான் இன்னைக்கு தாங்க கேட்டேன், இந்த பூமி எப்படி சுத்த போகுதா, அதனால பூகம்பம் வர போகுதா? வாய மூடு, வைத்தியகரத்தனமா வளராத. சந்தியா, நீ ரூம்ல என்ன நடக்குதுன்னு கேட்க வந்திருக்கல. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்ல வளரணும்னு ஒண்ணு விடட்டுமா? சொல்றேன்ல, எழுந்துரு. பெரியவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா? ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பொண்ணு தன்னோட கனவுகளை, ஆசைகளை, தன்னோட சந்தோஷங்களை எல்லாத்தையும் தன்னோட புருஷனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சமர்ப்பணம் செஞ்சிருவா. ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷனை விடவும் குடும்பத்தை விடவும் இந்த உலகத்துல வேற எதுவும் பெருசு இல்லை. சொல்ல போனா எல்லா பொண்ணுகளுக்கும் இது ஒண்ணுதான் கடமை. அதனாலதான் ஒரு ஆம்பளை எந்த ரூபத்துல இருந்தாலும், அவன் பிள்ளையா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும், பொம்பளைங்களை மதிப்பாங்க. மேல சொல்லுங்க அத்த. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. மாமனாரு, மாமியாரு, புருஷனோட தம்பி தங்கச்சி, நாத்தனாருன்னு எல்லாரும் இந்த குடும்பத்துல இருக்கும். இந்த வீட்டோட மூத்த மருமகளா உனக்குதான் நிறைய பொறுப்புகள் இருக்கு சந்தியா. ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய கனவு, பெரிய கடமை. இந்த வீட்டு மூத்த மருமகளா நீ செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுமை அடையணும்னா அவன் நிச்சயம் ஒரு தாயாகணும். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படணும்னா அதை நீ என் பேரனை பெத்து கொடுக்கற நாளாதான் இருக்கும். சூர்யாவை அப்பான்னு கூப்பிட அவனுக்கு ஒரு புள்ள வேணும். இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொறுப்பை நீ நிறைவேற்றியே ஆகணும். இந்த குடும்பத்துக்கு நீ சந்தோஷத்தை தரணும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நீ பெற்று கொடுக்கணும். ஒருவேளை சந்தியாக்கா அத்தை சொன்னதுக்கு சம்மதம் சொன்னா, ஒருவேளை அவங்களுக்கு பையன் எனக்கு பொண்ணு பிறந்துடுச்சுன்னா, அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு இடமே இல்லாம போயிடும். யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. நான் என்ன செய்யறது மீனா? இது அழறதுக்கான நேரம் இல்ல. இப்ப நான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். எனக்கு புள்ளதான் பிறக்கணும், எனக்கு புள்ளதான் பிறக்கணும். கண்டிப்பா எனக்கு புள்ளதான் பிறப்பான். ஆனா எனக்கு எந்த குழந்தை பிறக்கணும் எப்படி? உங்களுக்கு பிடிச்ச குழந்தைய பெத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தி பேப்பர், அந்த பேப்பர் அதை பத்தி போட்டிருந்ததுல குழந்தைய பத்தி ஏதோ இருந்ததே, அந்த பேப்பர் எங்க வச்ச? ரூம்ல தானே இருக்கணும். அம்மா சந்தியா, இன்னைக்கு ஒருவேளை உங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயத்த பத்தியெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு நல்லா தெரியும் சந்தியா, உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு உன் கடமை என்னை செய். உன்னோட தலைக்கு அந்த போலீஸ் தொப்பி ஒன்றும் அழகா இருக்காது, இந்த முந்தானி தான் அழகா இருக்கும். உன்னோட தலைவலி இப்ப குறைஞ்சிருச்சாமா? அப்பா கடவுளே, Thank you.
இரு சந்தியா, நான் எடுத்து வைக்கிறேன். வேண்டாங்க அத்தை, நான் எடுத்து வச்சுக்கிறேன். சூர்யா, என்கிட்ட இன்னைக்கு நீ கேள்வி கேட்டல, அந்த கேள்விக்கான பதில் நான் விரும்புற மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன், உன் மனைவி சந்தியா தான் பதில் சொல்வா. சூர்யா, உன் கண்ணில் இருக்கிறது உன் மனைவியோட கனவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு அமைதியாக இருக்கணும், வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு இந்த வீட்டு மூத்த மருமக மருமகளாக இருக்கணும். இந்த வீட்டு மருமக இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியான நேரத்துக்கு நான் சரியான வேலை செய்யணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு மூலையில இருக்க வேண்டியது. மீனாட்சி, என்னம்மா சொல்லாம கொள்ளாம எங்க போற? அது வந்து நான் சும்மா வெளியே போறேன். ஐயோ கடவுளே, என்ன இது! நாளைக்கு காலையிலேயே நான் பிரசாதம் செஞ்சு உங்களுக்கு நைவேத்தியமா வைக்கிறேன். அத்தை இந்த பேப்பரை பார்த்து எதுவுமே சொல்லக்கூடாது. இவங்க தான் படிக்காதவங்களாச்சு, இவங்களுக்கு எப்படி தெரியும்? மீனாட்சி, ஆமா, இது என்ன பேப்பர்? அத்தை, அது வந்து என்னன்னா, அம்மா, என்னோட ரெட் கலர் துப்பிட்டா இங்க இருக்கிறது தெரியல, நீங்க எங்க பாத்தீங்களா? என்னோட துணியில இருக்கோம் நினைக்கிறேன், போய் பாரு. சவிதா, ஒரு நிமிஷம், முதல்ல இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லு. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த சவிதா படிச்சு சொல்லிடுவாளே. இவ இந்த பேப்பரை படிச்சானா அவ்வளவுதான், கடவுளே என்ன காப்பாத்த. தாங்கம்மா. புகுந்த வீட்டுல நஷ்டம் ஏற்பட்டா அதனால உன் பிறந்த வீட்டுக்கு எந்த லாபமும் இல்ல. எதுக்காக இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? சரோஜா, சரோஜா, இவங்கள பார்த்து நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா நம்ப முடியல. சரோஜா, முதல்ல நீ முகத்துக்கு சந்தனம் எல்லாம் பூசிக்க, சரியா? நீ எவ்வளவு கருத்து போயிட்ட தெரியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்கக்கா? அது இல்ல சரோஜா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தெருல கோயில் திருவிழா ஆரம்பிக்க போகுது, அது உனக்கு தெரியும்ல, அதுக்காக தான் சொன்னேன். உன்னோட மருமக, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன்னோட மருமக சந்தியா ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண போறால என்ன, உனக்கு தெரியும்ல சரோஜா, போன தடவை கூட உன்னோட மருமக ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் பண்ணிருந்தால. இல்லங்கக்கா, இந்த வருஷம் சந்தியா எதுவும் செய்ய போறது இல்ல. ச
சரி, நீங்க நீங்க வாங்கக்கா, நாம உள்ள போய் பேசலாம். வாங்க. வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க மருமக இப்ப கர்ப்பமா இருக்காளாம். அம்மா சந்தியா, அக்காவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாமா. சரிங்க. என்ன சரோஜா, நீ என்ன சொல்ல வர? ஐயோ, என் புள்ள சூர்யா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது. சொல்ல போனா அவங்க கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆகுது. ஆனா பாருங்களேன், அந்த பொண்ணு அவங்க மாமியாருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கா. அந்த கடவுள் அவங்க வாழ்க்கையில வெறும் சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அம்மா சந்தியா, அக்காவுக்கு தண்ணி கொண்டு வர சொன்னேன்ல. சந்தியா, அக்காவுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. என்ன சரோஜா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காவோட மருமக கர்ப்பமா இருக்கான்னு 1 மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னேனே. ஆனா நீ என்னடா இந்த விஷயம் நேத்து நடந்த மாதிரி புதுசா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க சொல்றது உண்மைதான்க்கா, ஆனா எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. நீங்க சொன்னதே நான் மறந்துட்டேன். இந்த செய்திய உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தண்ணி குடிங்க. இந்த அட்ரஸ் தானே? ஐயோ கடவுளே, என்ன தெரிஞ்சவங்க யாரும் இங்க வந்துடக்கூடாது. கடவுளே, என்னை தயவு செஞ்சு காப்பாத்து. நான் ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன். தயவு செஞ்சு பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கோங்க. எதுவும் யோசிக்காம உள்ள போயிட வேண்டியதா? மேடம், வேதராணி அம்மா இங்கதான் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. நீங்க முதல் முறையா வரீங்களா? ஆமாங்க. அப்படியா? இங்க டோக்கன் வாங்கணும். சரி, கொடுங்க. நீங்களும் கர்ப்பமா இருக்கீங்களா? நீங்களும்மா? நானும் கர்ப்பமா இருக்கேன். அதனாலதான் வேதராணி அம்மாவை பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படியாவது இவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். உங்களுக்கு தெரியுமா, போன வாட்டி நான் நினைச்சபடிதான் நடந்தது, அதுவும் இவங்களால. அப்படியா? அப்படின்னா வேதராணியோட ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா வேலை செய்யுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த கடவுளோட சமோன் தான் சொல்வேன். ஆமா, உங்களோட பேர் என்ன? மீனாட்சி. சரி, இங்க பாருங்க, நான் உன்னை கேட்கட்டுமா? இந்த வேதராணி இருக்காங்கல்ல, அவங்க. சரி சரி, இப்போ இப்போ நான் உள்ள போனும். இல்ல திலீப், அமைதிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நான் எப்பயாவது அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தீரணும். ஆனா எப்படி? பேசாம ஒண்ணு பண்றேன். சமையல் அறைக்கு போய் அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். உடனே அவங்க சந்தோஷத்துல சம்மதம் சொன்னாலே சொல்வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். நீ இங்க உட்கார.
என்னாச்சுங்க, வேலை கிடைச்சதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, போக போக எல்லாம் சரியாயிடுங்க. நான் சம்பாதிக்கலன்னா வீட்டு செலவெல்லாம் எப்படி பாத்துக்கிறது சொல்ல? இப்ப நாம ரெண்டு பேர் இல்ல மூணு பேர், எனக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சுல. நான் என்ன நினைச்சேனா, நானே ஏதாவது வேலை தேடுவா, என் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும்ல. ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுற? நம்ம பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப நீ அவ பக்கத்துல இருக்கணும். எனக்கு புரியுதுங்க, ஆனா நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையும் பாக்கணும்ல. குழந்தையும் கூட வச்சு பாத்துக்கிற மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். இல்ல வேணாம், அதெல்லாம் வேணாம். இப்ப நீ கூட இருந்து நம்ம குழந்தைய பாத்துக்கணும். அது இல்லாம நான் சீக்கிரமா வேலை தேடிக்குவேன். கடவுளோட ஆசீர்வாதத்தால எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. எங்க போயிட்டாங்க இவங்க? ஒருவேளை சாப்பிட்டு போயிருப்பாங்களோ? வாங்க. சொல்லுங்க. அது அது வந்து என்னன்னா, நீங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நாங்க ஆசைப்படுற குழந்தை பிறக்கும்னு கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, அது என் ஆசீர்வாதத்தினால இல்ல. எது நடந்தாலும் சரி, அது இந்த மருந்துகளாலதான் நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் அருளும் இருக்கணும். கர்ப்பமா இருக்கிறவங்க இதுவரைக்கும் எத்தனையோ தடவை என்ன வந்து பாத்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நினைச்சதே நடந்திருக்கு. இவ சொல்றதெல்லாம் நியாயம்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியுங்க. சொல்ல போனா நான் நல்லா நம்புறேன். எனக்கு ஆம்பளை குழந்தைதான் பிறக்கும். என் ஏரியால இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, மீனா உனக்கு கண்டிப்பா பையன் தான் பிறக்கும்னு. அதுல நம்பிக்கை இருக்குனா அப்புறம் எதுக்காக இங்க நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. போங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க காத்திட்டுங்க. ஐயோ, நான் சொல்ல வந்ததை கேட்காமலே இவங்க உள்ள போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏன் தேவையில்லாம பேசுற நினைக்க புரியல. நான் என்ன செய்ய? வெளியே போய் தான் ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இந்த பரிசலை யாருக்கு? வேதராணிக்காகவா? ஆமா, இதெல்லாம் அவங்க காலடியில வச்சு கும்பிடுறதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கடவுள் மாதிரி. இவங்களுக்கு ஆயிரம் வாட்டி நன்றி சொன்னா கூட அது போதாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவா? இவங்க கொடுக்கற மருந்து அவ்வளவு நல்லா வேலை செய்யுமாங்க? ஆமா, நான் என்னோட கண்ணால பாத்திருக்கேன். யாருக்காவது அவங்க விருப்பப்படுற குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க கண்டிப்பா இங்கதான் வரும். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? என்ன என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம ஆசைப்படுற குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆகும் தான், எவ்வளவு செலவாகும் தெரிஞ்சுக்கணும்ல. 10,000 ரூபாய். வாங்க போலாம். 10,000 ரூபாவா? ஏதோ 10 ரூபாய் மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இங்க இருந்து போகணும். நல்லா இருங்க, நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். உங்க ஆசீர்வாதத்தாலதான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. வேதராணி அம்மா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஏ மீனா, இவங்க உண்மையிலேயே கடவுள் சுயரூபம் தான். அதனாலதான் இவங்க இவ்வளவு பரிசுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்பதான் என் மொழியை பயன்படுத்தணும். என்னோட புகுந்த வீட்டுல எல்லாரும் என்னை மதிக்கணும்னா, எல்லாரும் என் மேல பாசத்தை காட்டணும்னா, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொன்ன அப்புறம் நான் பணத்தை செலவு பண்ணிதான் ஆகணும். 10,000 ரூபாய்னா எப்படியாவது நான் 10,000 ரூபாவை ஏற்பாடு பண்ணியே ஆகணும்.